ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சுவையான ஆரோக்கியமான காடை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இங்கே நாலு காடைகளை இப்படியே சுத்தம் செய்தவாறு தான் கடையிலிருந்து வாண்டி வச்சுருக்கிறேன். இதை பிறகு நாலஞ்சு தண்ணியில் கழுவிட்டு இதெல்லாம் கழுவைக்குள்ளே மறக்காமல் மஞ்சள் போட்டு கழுவுங்கோ. கழுவி போட்டு அதுக்கு பிறகு இப்படி நல்ல ஆழமான கீறுகளாக கீறி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கீறி எடுக்கக்குள்ளே என்ன நடக்குமெண்டா, உங்களுக்கு மசாலா நல்லா ஊறி தரும் அந்த இறைச்சியோட. இப்போ நான் நாலையுமே கீறி எடுத்துட்டேன். இதுக்கு பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி உள்ளி அதோட பச்சை மிளகாயும் ஒரு 3-4 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூனும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா சேர்த்து விட்டு கொள்ளுங்கோ. இந்த மசாலா நல்லா இந்த காடை இறைச்சியோடு ஊறணும். அதுக்கேற்ற மாதிரி ஊற எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களுக்கு டைம் இருந்தால் இதை வந்து நீங்கள் முதல் நாள் இரவே செய்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் பிறகு அடுத்த மசாலாவை பூசலாம். அப்போக்குள்ளே இன்னுமே சுவை சூப்பராக இருக்கும். நான் அப்படித்தான் செய்தேன். நீங்கள் அப்படி டைம் இல்லையாண்டா ஒரு 2 மணித்தேரத்துக்கு முதல் இதை ஊற விட்டுட்டு இதை நல்லா ஊறின பிறகு இந்த மசாலாக்களை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா அதுக்கு குறைவாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. அதோட 1 முட்டையும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கொஞ்சம் அரிசி மாவும் தேவை. ஏற்கனவே நாங்கள் இங்கே இஞ்சி உள்ளி பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாம் பேஸ்டாக்கி சேர்த்து வச்ச இந்த காடை இறைச்சியோட இந்த மசாலா தூள்களை சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் உங்களுக்கு இப்படி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தனியே இது எல்லாம் சேர்த்து கலந்து போட்டு பிறகு மசாலாவாக பூசி கூடி பொரிக்கலாம். இங்கே இப்படி சேர்த்தாலும் ஒரே மாதிரி தானே எல்லாம் கலந்து வந்துடும். இந்த மசாலா பவுடர்களை எல்லாம் எடுத்த பிறகு 1 முட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலா பவுடர்கள் முட்டை எல்லாத்தையும் நாங்கள் இனி இந்த காடை இறைச்சியோடு கலந்து கொள்ள போகிறோம். நான் இங்கே கையை நல்லா கழுவிட்டு கையால் தான் இந்த காடை இறைச்சியோடு இந்த மசாலாக்களை கலந்து கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கையால் கலந்து கொள்ள கை எரியும் அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் க்ளவுஸ் பாவிச்சு கூடி நல்லா கலந்து இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கலந்து கொள்ளுங்கோ, அப்போ தான் நல்ல மசாலா வந்து ஊறி பிடிக்கும் காடை இறைச்சியோட. அதனால் இப்படி உள்ளுக்குள்ளேயெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயெல்லாம் நீங்கள் மசாலாவை தடவி விட்டீங்கன்னா தான் பொரிச்செடுக்கும்போது நல்லா மசாலா ஊறி வரும். இங்கே இப்போ காடு இறைச்சியோட மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த கலவையோட பாதி தேசிக்காயில் இருந்து எடுத்த தேசி புளியை கலந்து கொள்ள போகிறோம். தேசி புளியை சேர்த்த பிறகு நீங்கள் இந்த மசாலா எல்லாம் பொரிக்கைக்குள்ளே உதிராமல், அதாவது கொட்டி போகாமல் இருக்கிறதுக்கு ஒலிவ் எண்ணெயோ இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ, தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அது கூட சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்குமெண்டா, நீங்கள் பொரிச்செடுக்கைக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே மசாலா உதிர்ந்து விழாது, இந்த இறைச்சியோடையே ஒட்டி இருக்கும், நல்லா மசாலாவோடையே பொரிஞ்சு வந்துடும் பொரியல். உங்களுக்கு இதில் அந்த முட்டை சேர்க்க விருப்பம் இல்லையாண்டா அதுக்கு பதிலாக சோளமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் 2 மணித்தியாலம் அப்படியே நல்லா மசாலா ஊறுறக்கு விடுங்க. 2 மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு சட்டி எடுத்து அதில் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சு வரையக்குள்ள மசாலா பிரட்டி 2 மணித்தியாலத்துக்கிட்ட ஊறுன எங்களோட காடையை இப்போ ஒன்றொண்டாக பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு பக்கமாக 1-5 நிமிஷம் பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கத்துக்கு மாற்றி விடுங்கோ. ஆக வலிச்சு பொரிய விடாதீங்கோ. ஏன்னா நாங்கள் இதை 2 தரம் பொரிக்க போகிறோம். அப்போ வந்து இப்போ நாங்கள் 5-5 நிமிஷம் 1 பக்கம் பொரிஞ்ச பிறகு எடுத்துடலாம். நல்லா மசாலா எல்லாம் ஊறிட்டுன்றபடியா ஆக கன நேரம் பொரிக்கிறதுக்கு தேவையில்லை. ஏனெண்டா இது உருவத்தில் சின்னனாக இருக்கிறபடியா உள்ளுக்கும் நல்லா சதையெல்லாம் வேகிரும். அதனால் நாங்கள் 5-5 நிமிஷம் 1 பக்கம் விட்டுட்டு இதை இறக்கி எடுத்துடலாம்.
இப்படி நீங்கள் எத்தனை காடை பொறிக்கிறக்கு மசாலா புரட்டி வைக்கிறீங்களோ அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்து நாங்கள் இப்போ ஒரு கப் பொறிச்சு இதை எடுத்தாச்சு. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதுகளையும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு அதே எண்ணெயில் இந்த காடைகளை திருப்பி ஒருக்கா பொறிச்செடுக்க போகிறோம். இது வந்து டக்கன் எடுத்துடலாம். சும்மா அந்த கொதி எண்ணெய்க்குள்ளே இந்த காடையை போட்டுட்டு அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் இருக்குதானே அதை வெட்ட தேவையில்ல. சும்மா அந்த இடித்த மாதிரி ஆக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக இடித்து போட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நீட்டு நீட்டாக வெட்டின பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பிரட்டல் மாதிரி பிரட்டி விட்டுட்டு டக்கண்டு எடுத்துடலாம். கன நேரம் விடுத்த வேலை டக்கண்டு இப்படி ஒரு பிரட்டு பிரட்டிட்டு இறக்கிட்டிங்கண்டா சரி. எங்களுக்கு வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக வரும். இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சு. இனி இறக்குவோம். இறக்கிட்டு அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதுகளையும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே எங்களோட காடை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் மிளகு தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்குன்னு அந்த இலை இருந்தால் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு அதை வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. குலுக்கி எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு பரிமாறினீங்கண்டா சுவை அந்த சூப்பராக இருக்கும். அதோட காடை வந்து மிகவும் ஆரோக்கியமானது. ஒரு காடை வந்து 2000 கோழிக்கு சமன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு வந்து சத்து இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த காடையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுக்க மறந்துடாதீங்க.